வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி. தமிழகத்தில் கடந்த 2023 செப்டம்பர் 15 முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் கொடுக்கப்பட்டு வருகிறது. இதில் முக்கியமான சந்தோஷமான விஷயங்கள் தற்போது வெளியாகியிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது போன்ற பல தகவல்களை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு சிவப்பு கலரில் ஒரு எழுத்துருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. கமெண்டில் வந்து 1000 அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. தமிழகத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி வந்து ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. அதாவது இந்த 1000 ரூபாய் உரிமை தொகையில் உள்ள குளறுபடிகள் நீக்கப்படும். இதுவரைக்கும் வாங்காதவங்களுக்கும் மறுபடியும் வாய்ப்பு அளிக்கப்படும். அடுத்ததாக தகுதி இருக்குது ஆனால் எனக்கு கிடைக்கல அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க, ஸோ உங்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்படும். எப்போ அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்த வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ரேஷன் கார்டு நிறைய பேர் எடுத்திருக்கிறீங்க, ஸோ உங்களுக்கும் வந்து உரிமை தொகை கொடுப்பாங்க மறுபடியும் செக் பண்ணி. அதுக்கு பிறகு உரிமை தொகை வந்து 10-15 தேதி அந்த மாதிரி ஒரு டைம் பீரியடில் வருது. ஆனால் வந்து 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ளே கொடுக்க வேண்டும். அப்போது தான் மாத செலவை சமாளிக்க முடியும். பெரும்பாலும் வீட்டு வாடகை தொடங்கி பல பில்கள் மாதம் முதல் வாரம் கொடுக்கப்பட வேண்டும். அந்த செலவை சமாளிக்க இது உதவியாக இருக்கும். அதனால் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பணம் வழங்கும் தேதி மாற்றப்பட வேண்டும் என்று பெண்கள் பலரும் கோரிக்கை வைக்க தொடங்கியுள்ளனர். ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் இதுவும் கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் அதிமுக தேர்தல் அறிக்கையில் மகளிர் உரிமை தொகையை 3000 கொடுக்க நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திமுக சார்பிலையும் இந்த மகளிர் உரிமை தொகையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லப்படுது. அதிகாரப்பூர்வமற்ற தகவல், அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் வெளியாகலை, பட் இணையத்தில் சொல்லப்படுது. ஸோ வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வாய்ப்பு புதுசாக கிடைக்க போகுது. அந்த பணம் கொடுக்கும் தேதியும் நிறைய பேர் கோரிக்கை வச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் அதுவும் கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மூணாவதாக இந்த அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் இது வந்து அதிகாரப்பூர்வமற்ற தகவல், இணையத்தில் சொல்கிறாங்க, ஃப்யூச்சரில் அதுவும் நடக்கலாம்.